பிரதமரின் மாத்ரு வந்தனா திட்டம் குறித்த விழிப்புணர்வு வடமாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் குறைவாக இருப்பதாக மத்திய அரசு கவலை தெரிவித்துள்ளது. மாத்ரு வந்தனா திட்டம் கருவுற்ற இந்திய குடியுரிமை பெற்ற அனைத்து பெண்களும் நல்ல ஊட்டச்சத்தினை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடங்கப்பட்டது. இது குறித்த விழிப்புணர்வு கிராமங்களை காட்டிலும் நகரத்தில் ஏழ்மை நிலையில் உள்ள பெண்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. இதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருத்தருக்கும் ரூபாய் 15,000 இலவசம். நம்புகள் மக்களே, தருவது மத்திய அரசு. தற்போது பிரதமரின் மாத்ரு வந்தனா திட்டத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் பயனடைந்துள்ளனர். கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு மத்திய அரசின் சிறப்பு திட்டமான பிரதமரின் மாத்ரு வந்தனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட தொகையின் அளவு ரூபாய் 4,000 கோடியை தாண்டியுள்ளது. கருவுற்ற பெண்களின் ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்யவும் ஊதிய இழப்பில் ஒரு பகுதியை ஈடு செய்யவும் அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தும் திட்டமான இது 2017 ஜனவரி 1 தொடங்கப்பட்டது. கருவுற்ற பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் 3 தவணைகளில் ரூபாய் 5,000 ரொக்க பயன் பெறுவார்கள். தகுதியுள்ள பயனாளிகள் ஜனனி சுரக்ஷா திட்டத்தின் கீழ் ரொக்கமாக ஊக்கத்தொகையும் பெறுவார்கள். இதன் மூலம் ஒவ்வொரு மகளிருக்கும் சராசரியாக ரூபாய் 6,000 கிடைக்கும். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களும், தாத்ரா நாகர் ஹவேலி யூனியன் பிரதேசமும் முதலிடத்தில் உள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 281,397 பெண்களும், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 11,018 பெண்களும் இதுவரை பயனடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தை கணக்கிடுகையில் தமிழகத்தில் 50%க்கும் குறைவான பயனாளிகளே இந்த திட்டத்தில் பயன்பெற்று வருவதால் அனைவரையும் இந்த திட்டத்தை தமிழகத்தில் கொண்டு சேர்க்க பிரதமர் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது.